எரேமியா 29 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் முடிய எரேமியா 29 அதிகாரம் 4 வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால் நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள் நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள் இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும் நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டினத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள் அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு உன்னில் ஒரு சேதமும் காணப்படுவது இல்லை உன்னில் ஒரு சேதமும் காணப்படுவது இல்லை தானியேலிலே ஒரு சேதம் இழப்பு நஷ்டம் ஒரு சேதமும் காணப்படவில்லை இன்றைக்கு உலகம் முழுவதும் லேபர் டே தமிழிலே நாம் சொல்லுகிறது போல உழைப்பாளர் தினம் அல்ல ஆங்கிலத்திலே உழைப்பு தினம் என்று பார்க்கிறோம் இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் என்றால் சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் நாம் பெற்ற சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் ரிபப்ளிக் டே குடியரசு தினம் என்றால் நம்முடைய நாடு ஒரு குடியரசு நாடாக மக்களாட்சி நாடாக மாறினதே என்று நினைத்து அதை கொண்டாடுகிறோம் கிறிஸ்மஸ் என்றால் உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூர்ந்து கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறார்கள் தீபாவளி என்றால் அதே போல ஒரு துஷ்டன் கொல்லப்பட்ட நாள் என்று நினைத்து வாழ்க்கையிலே இருள் நீங்கி தீப ஒளி வீசுகிற நாள் என்று கொண்டாடுகிறார்கள் அப்போ லேபர் தினம் என்றால் லேபரை கொண்டாடுகிற தினமாகத்தானே இது இருக்க வேண்டும் எல்லா விதமான வேலையிலிருந்து விடுப்பு எடுக்கிற நாளாக இது இருக்க முடியுமா லேபர் தினம் என்றால் நாம் செய்கிற வேலையை கொண்டாடுகிற ஒரு நாளாக இருக்க வேண்டும் நேற்று சில கேள்விகளை எனக்குள்ளாக கேட்டேன் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரும் வேலை செய்கிறோம் நானும் வேலை செய்கிறேன் உலக பிரகாரமான வேலையை செய்திருக்கிறேன் இப்போது இறைப்பணி என்று செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு வேலை செய்கிறேன் பிரியமானவர்களே பவுல் சொன்னது போல உங்களில் அநேகரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்படுகிறேன் நம்மள எத்தனை பேருக்கு வேலை செய்கிறது என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ நாம் ஒரு கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்கிறதல்ல சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் அதான் லேபர் சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் ஒரு வருமானத்துக்கு வேலை செய்கிறோம் வேலை செய்தால் கூலி எத்தனை பேர் உண்மையாக வேலை செய்கிறதிலே மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை செய்கிறதுல மகிழ்ச்சியாக இருந்தால் நம்முடைய ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரியிலையோ லீவ் விட்டால் என்ன சொல்லுவோம் ஐயோ லீவ் விடாதீங்க நான் வேலைக்கு வரணும் வேலை செய்கிறதாங்க எனக்கு மகிழ்ச்சி அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்களோ தெரியல அவங்க தான் லேபர் டே கொண்டாடுறவங்க அவங்க லேபரில் மகிழுகிறவர்கள் நம்ம எல்லாருக்கும் அநேகருக்கு எப்போ மகிழ்ச்சி வரும் நமக்கு லேபர் இல்லைன்னா மகிழ்ச்சி வரும் அது ஒரு முரண்பட்டதாக தெரியவில்லையா எத்தனை பேர் லேபரை பிளஸ்ஸிங் நினைக்கிறோம் எனக்கு வேலை இருக்கிறது பிளஸ்ஸிங் எனக்கு வேலை இருக்கிறது பிளஸ்ஸிங்னு நினைக்கணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும் வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தான்
வேலை இருக்கிறது பிளஸ்ஸிங்னு தெரியும். உலக பிரகாரமாக பிள்ளைகள் இருக்கிறவர்கள் ஏன் பிறந்தாய் மகனோன்னு பாடிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளை இல்லாதவர்களுக்கு தான் பிள்ளை பாக்கியம் இல்லையே என்ற வேதனை தெரியும். யார் வேலை செய்து சம்பாதிக்கிறத பெரிய ஆசீர்வாதம் என்று நினைப்பார்கள் என்றால் வேலை இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறவர். வேலை செய்கிற அநேகருக்கு அந்த வேலை ஒரு ஆசீர்வாதமாக தெரிவதில்லை. பிரியமானவர்கள், ஆனால் நிச்சயமாய் ஒரு சிலர் உண்டு, வேலை செய்கிறதிலே மகிழ்ச்சி காண்கிறவர்கள் உண்டு. வேலையை தொழிற்கூடத்தையே கோயிலாக நினைக்கிறவர்களும் உண்டு. இப்ப நம்ம வேலை செய்கிறதுல மகிழ்ச்சி இருக்கென்றால் எப்படி தெரியுமா? எனக்கு கூலி ஒன்று வேண்டாம், என்னை வேலை செய்ய விடுங்க, எனக்கு வேலை செய்யணும்னு ஆசையா இருக்கு. கூலி தர்றீங்களோ தரல, வேலையை பார்த்துட்டு நீங்க எதை செய்யணுமோ செய்யுங்க, எனக்கு வேலை வேணும், நான் வேலை செய்யணும், வேலை செய்ய ஆசையா இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்ம வேலையை கொண்டாடுகிற ஒரு நாள் தான் லேபர் டே. வேலை செய்கிறதை கொண்டாடுகிற ஒரு நாள், வேலை செய்கிறதிலே மகிழுகிற ஒரு நாள் தான் லேபர் டே. எப்படி வேலை செய்யறதுல ஒரு மகிழ்ச்சி வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபுட்பால் விளாடுறது கஷ்டமாக தான் இருக்கும், கிரிக்கெட் விளாடுறது கஷ்டமாக தான் இருக்கும், ஹாக்கி விளாடுறது கஷ்டமாக தான் இருக்கும், வாலிபால் விளாடுறது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதில் அவங்க ஒரு மகிழ்ச்சி எடுக்கிறாங்க, அந்த வெற்றியை பார்க்குறாங்க, அந்த எண்டு ப்ராடக்டை பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதில் அவங்களுக்கு மகிழ்ச்சி. நம்ம வேலை செய்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி என்று நம்முடைய மனதிலே வர வேண்டும், வரும். நேற்று ஒரு அருமையான தம்பி ஒரு சின்ன ஆகாய விமானம் பேப்பரில் செய்துட்டு வந்தான். ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, க்யூட்டாக அந்த ஆகாய விமானத்தை செய்திருந்தான். அப்படிப்பட்ட அந்த ஹேண்ட் கிராஃப்ட்லலாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அந்த பையன் செய்ததை நான் பாராட்டி கொண்டிருந்தேன். அதை கொண்டு என்னுடைய மேஜையிலே வைத்தான், அது ஒரு பக்கம் சாஞ்சுது. தம்பி, இந்த ஆகாய விமானம் சாயாமல் நிற்கணுமே, இது சாயுதேன்னு சொன்னேன். இப்படி பார்க்குறான், அப்படி பார்க்குறான், அங்கே போய் நின்று பார்க்குறான், அது எப்படி சாயாமல் வைக்கிறது? இந்த ஆகாய விமான சாயுதை இதை எப்படி சாயாமல் வைக்கிறது என்பதை அவன் பார்க்க, அவன் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறதை பார்த்து பார்த்து நான் ரசித்து கொண்டிருந்தேன், உண்மையாகவே ரசித்து கொண்டிருந்தேன். நாம் செய்கிற வேலையில நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது சேக்ரட் ஒர்க், இது செகுலர் ஒர்க் என்று புதிய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் கர்த்தருக்குரியவர், மற்றவங்கெல்லாம் உலகத்துக்குரியவர். ஆராதனை ஸ்தலம் சேக்ரட், ஆராதனை ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிறது சேக்ரட், ஒரு பரிசுத்த வேலை. ஆராதனை ஸ்தலத்தில் ஊழியம் செய்வது, அங்கே பலி செலுத்துகிறது, இல்லை தீபம் ஏற்றுகிறது, இல்லை தூபம் போடுகிறது, அதெல்லாம் பரிசுத்தமான வேலை. வயலில் வேலை செய்வது, மீன் பிடிக்க போவது, ஆடு மாடுகளை மேய்ப்பது பொதுவான வேலை, அதை பரிசுத்தமான வேலை என்று சொல்ல மாட்டார்கள், செகுலர் ஒர்க், பொதுவான வேலை என்று சொல்லுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். அன்றைக்கு ஆரோன், ஆரோன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆசாரியர்களாகவும், லேவி, மற்ற லேவியர்கள் பொதுவான பரிசுத்த வேலையை செய்கிற லேவியர்களாகவும் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி அல்ல, நம் எல்லாருமே
ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவருடைய பரிசுத்த ராஜரிக கூட்டமாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் எந்த வேலை செய்தாலும் அது சேக்ரட் வொர்க். நம்ம ஆடு மேய்த்தாலும் அது சேக்ரட் வொர்க் தான். ஏன்னா நம்ம ஆசாரியர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆசாரிய இனத்தை சேர்ந்தவர். அப்ப நீங்க ஆடு மேய்க்கிறதும் சேக்ரட் வொர்க் தான். நீங்க மீன் பிடித்தாலும் சேக்ரட் வொர்க் தான். நீங்க கூலி வேலை செய்தாலும் அது சேக்ரட் வொர்க் தான். ஒரு பரிசுத்த வேலை. நாம் செய்கிற எந்த பணியானாலும் பிரியமானவர்களே, இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் த லார்ட். நான் எந்த பணி செய்தாலும் இறைவனுக்கு தொண்டு செய்ய எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் தானாக வந்துவிடும். நான் எந்த வேலை செய்தாலும் சரி, ஃபேக்டரியில் செஞ்சாலும் சரி, ஒரு கார்பரேட் செக்டரில் செஞ்சாலும் சரி, பேங்க்ல செஞ்சாலும் சரி, ஸ்கூல்ல வேலை பார்த்தாலும் சரி, இது எனக்கு தேவன் தந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதற்காக? தேவனுக்கு நான் தொண்டு செய்யணும். தேவனுடைய ஒரு ஆசாரியனாக, தேவனுடைய ஒரு பரிசுத்த ராஜரிக கூட்டமாக இருக்கிறேன். நான் என்ன வேலை செய்தாலும் சரி, ஒரு ஏஜென்ட்டாக இருக்கலாம், ஒரு தரகராக இருக்கலாம், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் வேலை செய்யலாம், ஒரு கான்ட்ராக்ட் வேலை செய்யலாம், ஒரு பாலிஷ் வேலைக்கு போகலாம், ஒரு அரசு அலுவலகத்தில் நான் வேலை செய்யலாம், ஆசிரியராக இருக்கலாம். எந்த வேலை செய்தாலும் நான் இறைவனுக்கு பணி செய்ய, இறைவனுக்கு தொண்டு செய்ய எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்று நாம் நினைப்போமே ஆனால் அந்த பணி செய்வதிலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கு. அநேகருக்கு, ஒரு சிலருக்கு வேலை செய்கிறது பிடிக்காது. அவர்களை வேதம் சோம்பேறிகள் என்று சொல்லுகிறது. விதைப்பின் காலத்திலே தூங்குவார்கள், அறுப்பின் காலத்திலே பிச்சை எடுப்பார்கள். வேதம் சொல்லுகிறது அறுப்பின் காலத்திலே பிச்சை எடுத்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அந்த கூட்டத்தை நாம் விட்டுவிடுவோம். நான் முன்பு கூட இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். ஒரு சோம்பேறி இருந்தார், வேலை செய்யவே அந்த சோம்பேறிக்கு பிடிக்காது. ஆனா மூன்று வேளையும் நல்லா ஊரை சுத்தி சுத்தி வந்து திங்க மாத்திரம் பிடிக்கும் அவனுக்கு. உதவாக்கரை என்றெல்லாம் அவனை திட்டினார். அவனுடைய ஃப்ரெண்டு கார்பரேஷன் கவுன்சிலர், ஃப்ரெண்டுகிட்ட சொன்னே எல்லாரும் என்னை திட்டுறாங்க, எனக்கெல்லாம் அந்த வேலைலாம் செய்ய பிடிக்கல, ஏதாவது சும்மா உட்காந்து சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லிடாங்க. அவன் சொன்னான், அவனுக்கு ஏற்ற ஒரு வேலை இருக்கு, அங்கே ஒரு கல்ற தோட்டத்தில் வாட்ச்மேன் இல்லையா, நீ ஒன்றும் செய்வேண்ணா, சும்மா போய் உட்காந்துட்டு வா போதும் அப்படின்னு. இந்த வேலை தானே எனக்கு வேணும் அப்படின்னு போயிட்டான். ரெண்டு மூணு நாள் கழித்து கல்ற தோட்டத்துலேருந்து ஃபோன் பண்ணுங்க, சார் நீங்கள் அனுப்பின ஆள் வரல சார், எங்களுக்கு எப்படியாவது உடனே ஆள் வேணும், அவர் வர்றாரா இல்லை வேறு ஆள் அனுப்புறீங்களான்னு கேட்டேன். ஒரே கொஞ்சம் பேருங்க, நான் அவட்டு என்னன்னு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஃபோன் பண்ணேன். என்னடா கல்ற தட்டில் போய் சும்மா உட்காந்துட்டு வர்ற வேலை தானே, ஏன்டாக்க போகல அப்படின்னா, அந்த வேலை எவன் செய்வான், எல்லாரும் படுத்திருக்காங்க நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமான்னு, எல்லாரும் படுத்திருக்காங்க நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா நான், அப்படி சோம்பேறிகளும் உண்டு. அந்த சோம்பேறிங்களை விட்டுருவோம். இந்த கதையை ஒருத்தர் சொன்னபோது நான் சொன்னேன், ஏங்க அங்கேயே ஒரு குழி தோண்டி அவனை படுத்துக்க சொல்ல வேண்டியதானேன்னு கேட்டேன். அந்த சோம்பேறிகளுக்கு அதான் சரியான வழி, அங்கேயே ஒரு குழி தோண்டி படுத்துக்க வேண்டியது. பிரியமானவர்களே, வேலை செய்கிற நம்முடைய உள்ளத்தில் நம்ம வேலை செய்கிறது இறைவனுக்கு தொண்டு செய்ய, ஆத்ம ஆதாயம் செய்ய நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்ற ஒரு எண்ணம் வறுமையானால் நம்ம பணி செய்கிறது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இன்றைக்கு இந்த ஊழியம் செய்கிறதானாலும் சரி, பிரியமானவர்களே, உலக பிரகாரமான வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறதிலே மகிழுகிற ஒரு சிலரிலே நான் ஒருத்தன் என்பதை தயவாய் தாழ்மையாய் சொல்லு. என் வேலையை நான் ரொம்ப சந்தோஷமாக செய், கர்த்தர் சாட்சி, என்னோடு பணி செய்த ஒரு சிலர் உண்டு. பிரியமானவர்களே,
விடுமுறை நாட்களிலே என்னுடைய மாணவர்களோடு கூட நான் நேரத்தை செலவிடுவேன். விடுமுறை நாட்களிலே என்னுடைய மாணவர்களுக்கு நல்ல படக்காட்சிகளை போட்டு காட்டுவேன். விடுமுறை நாட்களிலே என்னுடைய மாணவர்களை நான் வெளியே கூட்டிக் கொண்டு போவேன். வா நீ ஒரு நாள் லீவு பா, நான் எங்கேயாவது போவேன், நான் ஃப்ரீயா இருக்கலாம்ப்பா என்று இருந்ததில்லை. என்னுடைய ஒவ்வொரு மணி துளியையும் என்னுடைய மாணவர்களோடு நான் செலவிடுவதிலே மகிழ்ச்சி கொண்டேன். இதற்கு சாட்சி இங்க இருக்கிற பிரதர் ஜோ, அதனால தைரியமா சொல்றேன். நான் வேலை பார்த்த எல்லா நாட்களிலும் என்னுடைய வேலையை நான் ரொம்ப சந்தோஷமா செய்த, சம்பளத்துக்காக செய்யல, சம்பளம் கிடைத்தது. அந்த வேலை எனக்கு திருப்தியை தந்தது, மன நிறைவை தந்தது, ஈடுபாடோடு கூட செய்து இன்றைக்கு அதே ஊழியத்தை அப்படியாக செய்ய கர்த்தர் வாய்ப்பு தந்திருக்கிறார். ஒரு முறை நான் எஸ்பிஒயே பள்ளியில் வேலை பார்க்கும்போது, அன்றைக்கு எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டே, மழை வந்து விட்டது, கிரவுண்ட் எல்லாம் மழையில் நனைந்திருக்கும், எப்படி ஸ்போர்ட்ஸ் டே நடத்துவது? ஆசிரியர் தான், வீடு அருகாமையில் இருந்தது. காலையில் 4-5 மணிக்கு கிரவுண்டுக்கு போனேன். நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடக்கணும், மழை பெய்த என்ன செய்ய? செல்லரோடு சேர்ந்து அந்த கிரவுண்டை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். 5-6 மணிக்கு எங்க பிரின்சிபல் அங்கே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்த. நான் பணி செய்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இன்னொரு சிலரை நாங்கள் கூப்பிட்டோம், அக்கம் பக்கத்தில் உள்ள மாணவர்களை தொடர்பு கொண்டு. அன்றைக்கு எங்கள் ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு அமைச்சர் வர்றது ஆரம்பிச்சு. அது என்னுடைய வேலை அல்ல, எங்கள் ஸ்கூல், நாங்கள் ஆசிரியர், அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே நடத்தணும். இந்த எண்ணம் ஒரு சிலருக்கு உண்டு. மழை சபையில் பெய்துன்னா உடனே ஓடி வர்றாங்க, ஐயோ சபையில் மழை பெய்த என்ன செய்யறது, என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு பணி செய்கிறதுலே நமக்குள்ளே ஒரு வாஞ்சை, ஒரு உற்சாகம் வேண்டும். நேற்றைய தினத்தில் அதனால் நமக்கு ஒரு சேதமும் காணப்படுவது, எதிர்ப்புகள் வரலாம், சிங்க கெபிகள் வரலாம். ஆனால் தைரியமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய கடமை, உங்களுடைய பணியை, கடமையை மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற வேலையை குறித்து, உங்கள் செய்ய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை குறித்து, இது கர்த்தருடைய பிளஸ்ஸிங். எப்படி நமக்கு குழந்தை கிடைக்கிறது ஒரு பிளஸ்ஸிங், அதே போல் இன்றைக்கு எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை ஒரு மேஜை துடைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, பெருக்கிற வேலை, கூட்டுகிற வேலையாக இருந்தாலும் சரி, கல்லறை தோட்டத்தில் குழி வெட்டுகிற வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் வேலை இல்லாமல், பிரியமானவர்களே, 100 நாட்கள் எனக்கு வேலை கிடைத்தால் போதும் என்று, வருஷத்தில் 100 நாள் வேலை கிடைக்குமா? ஒரு நாளைக்கு 80 ரூபாய் கூலிக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் போகிறவர்கள் எத்தனை கோடி மக்கள் நம்ம நாட்டில் இருக்கிறார்? ஒரு நாளைக்கு 80 ரூபாய், 100 ரூபாய் என்று சொன்னாலும் கூட ஏஜென்சி எடுத்துக்கொண்டு 80 ரூபாய் தருகிறான். 80 ரூபாய்க்கு அந்த வேலை கிடைக்கவில்லை என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது, நீ 600 ரூபாய் வாங்குகிறாய் என்று சொன்னால், 500 ரூபாய் வாங்குகிறாய் என்று சொன்னால், அந்த 80 ரூபாய் வாங்குகிறதை விட, அந்த 80 ரூபாய் வேலை கூட கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறதை விட, நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், எவ்வளவு பெரிய பாக்கிய. நம்முடைய தாய் திரு நாட்டிலே ஒரு நாளைக்கு 80 ரூபாய் இல்லை என்று சொல்லி ஏங்குகிற எத்தனையோ பேர் இருக்கும்போது, எப்போது நமக்கு லேபரில் ஒரு டிக்னிட்டி வேண்டும்? பிரியமானவர்களை, திருடி சாப்பிடுகிறதை விட, சோம்பேறியாக இருந்து சாப்பிடுகிறதை விட, அப்பாவுடைய, அம்மாவுடைய, மாமனாருடைய, இல்லாவிட்டால் அண்ணனுடைய, உடன்பிறந்தவர்களுடைய, அவங்களுடைய உழைப்பில் ஒட்டுண்ணி என்று சொல்லுவார், ஒட்டுண்ணி என்று சொல்லுவார். அப்படி யாருடைய உழைப்பிலேயே ஒட்டி கொண்டு திங்கிறதை விட, பிரியமானவர்கள், எந்த வேலையும் கேவலமான வேலை இல்லை. நான் அப்படி தான் நினைக்கிறேன். பிரியமானவர்களை, திருடுகிறதை விட, சோம்பலாக இருந்து சாப்பிடுகிறதை விட,
ஒட்டுண்ணியாகிறது யாருடைய உழைப்பையோ உறிஞ்சி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதை விட எந்த ஒரு வேலையும் ஒருவேளை கழிவறையை சுத்தம் பண்ணுகிற வேலையும் கூட எந்த ஒரு வேலையும் கேவலமான வேலை கிடையாது. எது கேவலம்? திருடி திங்கிறது கேவலம். அதை விட எது கேவலம்? சும்மா இருந்து திங்கிறது கேவலம். இதை விட எது கேவலமானது, தாழ்மையானது என்று சொன்னால் மற்றவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி சாப்பிட்டு கொண்டிருப்பது, அதை விட கேவலமானது. கிறிஸ்தவத்திலே நம்முடைய வேதத்திலே வேலை செய்யாவிட்டால் சாப்பிடக்கூடாது, வேலை செய்யாவிட்டால் சாப்பிடக்கூடாது. நான் அப்படி தான் உணர்ந்தேன். படித்து முடிப்பதற்கு முன்பாக எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்தது. பிரியமானவர்களே, ஒரு நாள் பிரேக் இல்லாமல் நான் வேலைக்கு போனேன். வேலை மாற்றங்கள் வந்தது. சென்ட் ஜார்ஜஸ்லேருந்து சிஷ்யா போனேன், சிஷ்யாவிலேருந்து எஸ்பிஓஏ போனேன், எஸ்பிஓலேருந்து ஏசிஏ வந்தேன், ஏசியிலேருந்து இன்றைக்கு சிசிஏ. 62 வயது ஆகிறது. 21 வயதில் பணி செய்ய ஆரம்பித்தேன். இன்று வரைக்கு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் பிரேக் கிடையாது. படிப்பு முடித்த உடனே வேலையில் ஜாயின் பண்ணினேன். இந்த நாள் காலை வரைக்கும் ஒரு நாள் நான் சோம்பலின் அப்பத்தை புசிக்கவில்லை. அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என் தம்பி, என்னுடைய மகன் கிறிஸ்டிக்கு சொன்னேன், எவ்வளோ படிக்கனாலும் படி, என்றைக்கு படித்து முடிக்கிறாய் அன்றைக்கு நீ வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த நாளே அவன் வேலைக்கு போனான். ஏப்ரல் மே மாதம் ஹெப்சியுடைய படிப்பு முடிந்தது. ஜூன் 13 ஹெப்சி வேலையில் சேர்ந்தார். பிரியமானவர்கள், 5 குறிப்புகளை சுருக்கமாய் சொல்லு. 1, பணித்தளம் பரமனின் வாசஸ்தலம் என்று நினைக்கிறேன். நான் பணி செய்கிற இடம் அதான் பரமனுடைய வாசஸ்தலம். அது எனக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு ஆலயம் என்று நினைக்க வேண்டும். அந்த பணியிலே மகிழ வேண்டும். அங்க போகிறது ஆலயம். ஏன்னா நீங்க ஆசாரியன். நீங்க எச்சியலுக்கு போனாலும் ஆசாரியன் தான், நீங்க பேங்க்கு போனாலும் ஆசாரியன் தான், நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் ஆசாரியன் தான், நீங்க ஒரு இடத்துல பாலிஷ் பண்ண போனாலும் நீங்க ஆசாரியன் தான். தேவனுடைய பார்வையில் நீங்க வந்து பாலிஷ் பண்றவன், நீங்க டீச்சரு, அப்படியெல்லாம் ஒரு போஸ்டும் கிடையாது. தேவனுடைய பார்வையில் நீங்க எங்க போனாலும் நீங்கள் ஆசாரியன். அப்படியானால் நீங்கள் வேலைக்கு போகிறது என்ன இடம்? தேவனுடைய ஒரு வாசஸ்தலம். எப்படி ஒரு ஆரோன் அங்கே ஊழியம் செய்ய போவானோ, அதுக்கு ட்ரெஸ் போட்டுக்குவானோ, எப்படி ஊழியம் செய்ய ஒரு ஆரோன் போவானோ, அதே போல நீங்க ஊழியம் செய்ய போகிறீர்கள். நீங்க பணி செய்கிற இடம் தேவனுடைய வாசஸ்தலம் நினைக்கிறேன். 2, பிரியமானவர்கள், இந்த வேத பகுதிகளில் நான் கவனித்த இன்னொன்று, நாம் ஒவ்வொருவரும் உலகறிய உன்னதரின் ஊழியர். உலகறிய உன்னதரின் ஊழியர். இங்கே எபேசில் வாசித்தோம், வேலைக்காரரே, மூல பாஷையில் அடிமையே அப்படின்னு இருக்கு. அடிமைன்னு வச்சுக்குவோம், வேலைக்காரன் வச்சுக்குவோம், இல்லை ஒர்க்கர். நீங்க எபேசில் நம்ம வாசித்தோம், பிரியமானவர்களே, 6 சொல்லி இருக்கிறது, மனுஷருக்கு பிரியமா விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. நீ அடிமைதான். அடிமைக்கு அங்க என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் ஊழியக்காரர். இப்போ தம்பி செல்வம் ஒரு இடத்துல பாலிஷ் பண்ண போறார். பாலிஷ் பண்ண போகிற இடத்துல செல்வம் யார்? கிறிஸ்துவின் ஊழியக்காரர். கிறிஸ்துவின் ஊழியக்காரர். தம்பி ஜேம்ஸ் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அங்க அவர் போறார். அங்க அவர் யார்? கிறிஸ்துவின் ஊழியக்காரர். புஷ்பராஜ் அரசு துறையில் வேலை செய்கிறார். புஷ்பராஜ் அங்கே யார்? கிறிஸ்துவின்
ஊழியக்காரர். உங்க எல்லாரும் உங்க நெஞ்சல வலது கையை வச்சு சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஸ்கூல்ல யார் இருந்தீங்க? கிறிஸ்துவின் ஊழியக்காரர். ஊழியக்காரர், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரர். அங்க நான் எந்த வேலைக்கு போனாலும் சரி, நான் ஏன் சொன்னேன் உலகறிய உன்னதரின் ஊழியர்னு? தானியேல் 6:20 வாசிக்கும் போது அங்க அவர் சொல்றாரு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அது இங்கிலீஷ்ல இருக்குது, சர்வன்ட் ஆஃப் த லிவிங் காட். ராஜா சொல்ற பிரைம் மினிஸ்டரே, தானியேலை பார்க்கும் போது மினிஸ்டரே, அமைச்சரே, பிரதம அமைச்சரே அப்படின்னு கூப்பிடல. தானியேலை பார்க்கும்போது ராஜாவுக்கு என்ன தெரிகிறது? நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். நம்ம பார்க்கறவங்க என்ன தெரியணும்? இவன் தேவனுடைய ஊழியக்காரன். மூன்றாவது, நம்ம ஊழியம் செய்கிற இடம் தான் நமக்கு தேவ ஆலயம். ரெண்டாவது, நம்ம எல்லாரும் தேவனுடைய ஊழியர்களாக அங்கே இருக்கணும். மூன்றாவது, இடைவிடா இறைப்பணி இன் மனதுடன். இடைவிடா இறைப்பணி இன் மனதுடன். எபேசுல சொல்லப்பட்டிருக்குது, நல்ல மனசோடு கூட, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு. நம்ம அங்க வேலை செய்யும்போது அழுதுகிட்டு, ஐயோ வேலை செஞ்சாகணுமே, ஐயோ இன்னும் 5 நிமிஷம் இருக்கணுமா, இன்னும் 10 நிமிஷம் இருக்கணுமா, நம்ம எந்த வேலை செய்தாலும் அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். பல நாட்கள்ல எங்க ஸ்கூலுக்கு முதல் ஆளா நான் போயிருக்கிறேன், கடைசி ஆளா வெளியே வந்திருக்கேன். கடைசியால எங்க பிரின்சிபாலோட பேசிக்கிட்டே வெளியே வரும். சில நாள்ல நான் ஸ்கூல்ல இருப்பேன், பிரின்சிபால் வர்றாரு, அவரை பார்த்து குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கு. பெருமைக்காக சொல்லலைங்க, அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல ஊழியத்துக்கு வந்த பிறகு நாங்க ரெண்டு பாஸ்டர் சுந்தரம் சொல்லுவேன், உன்னோட போட்டி போடுறேன் பார். ஞாயிற்றுக்கிழமை யார் முதல்ல போறான்? நான் முதல்ல போறேன்னா பாஸ்டர் சுந்தரம் முதல்ல போறாரான்னு பார்ப்போம். பிரியமானவர்களே, ஏசியால எல்லாம் முடிச்சு ஊழியத்துக்கு வந்த பிறகு கடைசியால வெளியே வருவேன். நம்ம இறைப்பணி செய்யும் போது நல்ல எந்த பணி செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஐயோ தலையெழுதி செய்தாகணுமே, ஐயோ வயிற்று பிழைப்பு செய்யலன்னு என்ன பண்ண போறோம்? நான் முன்பு சொன்னது போல ஒரு குழியை வெட்டி உள்ள படுத்துக்க போறோமா? செய்யறதானுங்க சந்தோஷம். செய்யறத நல்ல மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு செய்யுங்க, ஆசீர்வாதமா இருக்கு. எப்படி செய்யணுமா? இடைவிடாமல். அங்கே அவர் சொல்லுவார், தானியேல் 6:20 வசனத்துல, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் தேவனுக்கு சர்வ் பண்ணுங்க, இடைவிடாமல் தேவனுக்கு சர்வ் பண்ணுங்க. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன், என்னுடைய வயதும் என்னுடைய அனுபவமும் என்னை பற்றி சொல்லுகிறதற்கு கொஞ்சம் அனுமதிக்க, புத்தீனமானால் மன்னித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நேத்து ரொம்ப யோசித்த ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யாம போயிட்டேன், என்ன மன்னியும் என்று சொல்லி வேதனைப்பட்டேன், உண்மையா வேதனைப்பட்டேன். நான் செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யாம போயிட்டேன், என்னை மன்னியும் என்று. நேரடியாக நான் செய்தனோ இல்லையோ, என்னுடைய வகுப்பிலே படித்த, செயின்ட் ஜார்ஜஸ்ல படித்த அநேக மாணவர்கள் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்காங்க. என்கிட்ட படித்த ஒரு பொண்ணு இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து எஸ்எம்எஸ்ல பைபிள் வசனம் அனுப்பிட்டு இருக்க, அப்பப்போ எஸ்எம்எஸ்ல பைபிள் வசனம் அனுப்புறேன். ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஊழியம் செய்கிறாவ. என்னுடைய அநேக மாணவர்கள் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை நான் நேற்று ரொம்ப வேதனைப்பட்டேன், கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க ஆண்டவர், நிறைய பேர் ஆதாயப்படுத்தாம போயிட்டேனே என்று வேதனைப்பட்டேன். என்னுடைய பிரின்சிபால் ஞானஸ்தானத்துக்கு கூப்பிட்டு போனேன், என் பிரின்சிபால் மனைவி அபிஷேகத்துக்குள்ள நடத்தினேன், என் பிரின்சிபால் மனைவியை ஞானஸ்தானம் கூப்பிட்டு போனேன், எங்க வைஸ் பிரின்சிபால் அபிஷேகத்துக்குள்ள நடத்தினேன், அவங்க ஞானஸ்தானத்துக்கு கூப்பிட்டு போனேன், எங்க ஸ்கூல்ல இருந்த மெடிக்கல் டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள அபிஷேகத்துல நடத்தி ஞானஸ்தானத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். பெருமைக்காக சொல்லல, இட் இஸ் பாசிபிள். என் கூட வேலை பார்த்த ஒரு இந்து பிராமின், அவரை ஞான அபிஷேகத்துக்குள்ள நடத்தி, ரட்சிப்புக்குள்ள நடத்தி, இன்றைக்கு அவர் உலகம் முழுவதும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கார், நம்ம சபைக்கு வந்திருக்கிறார். ஆனா நேற்று நான் பட்ட வேதனை, ஆண்டவரே இந்த 5-10 பேர் தானே நான் நடத்தி இருக்கிறேன், எவ்வளவோ வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டேனே என்று நேற்று வேதனைப்பட்டேன். பிரியமானவர்களே, நீங்க வேலைக்கு போகிறது, யாரையோ அபிஷேகத்துக்குள்ள நடத்த போறீங்க, யாரையோ சத்தியத்துக்குள்ள நடத்த போறீங்க, யாரையோ ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்த போறீங்க. என் வகுப்புல எத்தனையோ நாட்கள்ல பிரியமானவர்களே, ஸ்கூலுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை மீறாம ஃப்ரீ பீரியட் நான் கேட்டு வாங்குவேன்.
ஃப்ரீ பீரியட்ல டியூட்டி போடுவாங்க பார்த்தாங்களா ஐயோ எனக்கு டியூட்டி போட்டாங்களேம்பாங்க எனக்கு ஃப்ரீ பீரியட்ல ஏதாவது ஒரு கிளாஸ் கொடுங்கன்னு கேட்பேன் காலையிலே கேட்பேன் இன்னைக்கு ஏதாவது எனக்கு லெஷர் டியூட்டி இருக்கா அப்படின்னு கேட்பேன் சும்மா ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ஒரு வகுப்புக்குள்ள போவேன் என்ன பீரியட் எடுப்பா ஹிஸ்ட்ரி பீரியடும்பாங்க ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுப்பேன் அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸில் அப்படியே இயேசு பிறந்ததை பற்றி சொல்லுவேன் எப்படி அலெக்சாண்டரை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லுவேன் கணித வகுப்பும்பாங்க கணித வகுப்பில் போய் சில பைபிள் சத்தியத்தை பேசுவேன் ஆனால் பைபிள் பேசுகிறேன்ல சத்தியமாக இருக்கும் அது ஃபேக்டாக இருக்கும் எப்படியாவது அந்த பிள்ளைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து வீண்கதை வெட்டி கதை பேசி சிரித்து கலாட்டா பண்ணுறதுக்கு ஒரு வகுப்பில் போய் அந்த பிள்ளைகளோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாமே என்று நினைப்பேன் பிரியமானவர்களே இடைவிடாமல் உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி அது பாலிஷ் வேலையோ தையல் வேலையோ ஆஃபீஸ் வேலையோ எல்லா வேலைகளிலும் நீங்கள் இடைவிடாமல் இறை பணி செய்ய முடியும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான்காவது சிறை இருப்பிலும் சீரும் சிங்கார் இன்றைக்கி அநேக வேலைகளில் நம்ம வேலை வந்து ரொம்ப ஒன்று இனிமையான வேலையாக இருக்குது தானியல் என்ன அவனாக விரும்பியா பாபிலோனுக்கு போனா அவனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அனுமதித்தார் சில வேலைகளில் உங்களுக்கு கிடைத்திருக்கிற சூழ்நிலை இன்பமான சூழ்நிலையாக இருக்காது சிறையிருப்புக்குள்ள தானியல் போனது நான் பாபிலோனை போய் திருத்துறதுக்காக போனானா சம்பாதிக்கிறதுக்காக போனானா இல்லை அவன் பாவம் செஞ்சதுனால போனானா தேவன் அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார் தானியல் என்ன பாவம் செஞ்சான் தானியல் எதற்காக பாபிலோனுக்கு போனா தேவன் ஒரு தீர்மானத்தோடு தானியலை பாபிலோனுக்கு அனுப்பினார் சிறையிருப்புக்கு போன எல்லாரும் பாவம் செய்தவர்கள் அல்ல சில வேளை உங்களுக்கு இந்த வேலை கிடைத்தது நீங்க விரும்பின வேலையாக இல்லாமல் இருக்கலாம் இதை தவிர உங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்க எப்படியோ ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க கடைசியில் வர கம்பெனியில் இன்ஜினியர் படிச்சு பிஇ படிச்ச ஒருத்தர் ஒரு நாள் சேல்ஸ்மேன் வந்தேன் என்ன படிச்சிருக்கப்பா பிஇன்னு என்ன தம்பி இப்படி சேல்ஸ்மேனாக வந்திருக்கு ஏதோ ஒரு விற்கிறதுக்கு வந்தான் சார் எனக்கு வேறு வேலை கிடைக்கல சார் அப்படி வேறு வேலை கிடைக்கல சார் அப்படி பிஇ படிச்சுட்டு சேல்ஸ்மேன் ஆகிருப்பான் பிரியமானில் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை எங்கே அனுப்பியிருக்கிறேன் எரேமியாவில் நேற்று வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன் எரேமியா 29:4 வாசிக்கிறோம் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால் ஒருவேளை உங்களுக்கு நீங்க பிஇ படிச்ச வேலை கிடைக்காம இன்றைக்கு ஒரு சேல்ஸ்மேன் வேலை கர்த்தர் கிடைக்க வைத்திருப்பார் நீங்க ரொம்ப கற்பனை பண்ணியிருப்போம் ரொம்ப எதிர்பார்த்திருப்போம் மோசே பார்வோனுடைய அரண்மனையில் வேலை பார்த்தவன் அவனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை கிடைச்சது ஆபிரகாம் பெரிய சீமானா இருந்தான் அவ்வளவு பெரிய சீமானா இருந்த ஆபிரகாமுடைய பேரன் ஒரு வீட்டில் போய் வேலை செய்ய வேண்டியதா போச்சுது ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட எதிர்பாராத நெருக்கங்கள் வந்திருக்கலாம் மோசே ஆடு மேய்க்கிறவனா போயிட்டான் பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்படி கர்த்தரே உங்களை சிறைப்பட்டு போக பண்ணியிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறது என்னவென்றால் நீங்கள் சிறைப்பட்டு போகிற இடத்துல சீரும் சிறப்புமாக இருங்க வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள் நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள் இவர்களும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும் நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகுங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா கர்த்தர் நம்ம ஒரு இடத்துல அடிமையாக கொண்டு வச்சிருந்தாலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே குறுக மாட்டார்கள் அங்கேயும் பெருகுவார்கள் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பிரியமானவர்களை ஒருவேளை கர்த்தர் நம்ம தெருவில் பேப்பர் பெருக்கிற வேலையை கொடுத்தாலும் அதையும் நான் குறையா சொல்ல மாட்டேன் அந்த பேப்பர் பெருக்கிற வேலையை கொடுத்தாலும் கர்த்தர் உங்களை மாளிகையில் வைப்பார் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற அங்கே நீங்கள் வீட்டை கட்டுவீங்க அங்கே கர்த்தர் உங்களுக்கு கல்யாணம் காட்சி வரும் பேரம் பேத்தி எடுப்பீங்க அங்கே நல்லா சாப்பிடுவீங்க அங்கே நீங்கள் குறுகாமல் பெருகுவீர்கள் ஹல்லேலூயா பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்
நம்ம வேலை ஸ்தலத்துல இதான் கிடைச்சதா, இந்த வேலை தான் கிடைச்சதா, இருந்தது இந்த வேலைக்கா வந்தேன். நான் சின்ன வயசுல நான் வந்து ஐஎஸ் ஆகணும்னு நினைச்சேன், ஐபிஎஸ் ஆகணும்னு நினைச்சேன், எனக்கு அரசாங்கத்து வேலை கிடைக்கும்னு நினைச்சேன். கடைசியில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அடிமையை போல நான் கையை கட்டிட்டு நிக்கணுமா, நான் எப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன். இங்க போயிட்டு 4000 சம்பளம், 5000 சம்பளத்துக்கான இவ்வளவு கஷ்டப்படணும், அப்படிலாம் வேதனைப்படாதீங்க. தேவன் உங்களை வச்சிருக்காங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, அங்க சீரும் சிறப்புமா இருங்க, அங்க கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். மிக முக்கியமான ஒன்று, வளமுட வாழ வளம் வளரட்டும். நீங்க வளமுட வாழ வேண்டும் என்றால் நீங்க வேலை பார்க்கிற இடம் வளமோடு இருக்கணும். அங்க வளமோடு இருந்தா நீங்க வளமோடு வாழலாம். அதனால்தான் எரேமியா 29:7 சொல்லியிருக்குது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின், நான் உங்களுக்கு ஒரு வேலை அடிமை மாதிரி ஒரு வேலை கொடுத்துருக்கேன்ல, அந்த இடத்தின் சமாதானத்தை தேடி, மூல பாஷையில் அந்த ப்ராஸ்பரிட்டியை தேடி, அந்த நாட்டினுடைய வளத்தை தேடி நாசமாக போட்டு, என்ன இப்படியா வேலை வாங்குற, நீ அழிஞ்சு போ அப்படி சொன்னது. அந்த முதலாளி ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அந்த நிறுவனம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உங்களை அடிமையாக்கி இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. அந்த பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, நாகமானுடைய வேலைக்கு அவன் அடிச்சிருப்பான், அந்த பிள்ளை அடிமையா நடத்தின எத்தனை நாள் அந்த எஜமாட்டி அடிச்சிருப்பான். இவன் அப்பா விட்டு அம்மா விட்டு ஏதோ ஒரு ஊர்ல அடிமையா கிடக்கிறான். அந்த எஜமானுக்கு குஷ்டரோகம், வேணும் வேணும் ஆண்டவரே, உடம்பெல்லாம் குஷ்டரோகம் பரவட்டும், அந்த எஜமானுக்கு மட்டுமா, எஜமாட்டிக்கு வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ற கிறிஸ்தவா இல்ல நாகமான் வீட்டுல வேலை செய்த அந்த வேலைக்காரி. அந்த எஜமானுடைய சுகத்தை தேடுகிறார், அந்த எஜமானுக்கு குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று நினைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தேசத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்கள், மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உண்மையாக நாம் தான் உழைப்பு தினத்தை, லேபர் டேயை கொண்டாடுறவங்களா இருக்கும். லேபர்ல மகிழ்ச்சி பெறணும். லேபர் என்பது முதலாவது இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாம் அங்கே வேலைக்காரர்களாக இல்லை, கூலிக்காரர்களாக இல்லை, அடிமைகளாக இல்லை, அங்கே ஆசாரியர்களாக ராஜாக்களாக போகும். நம்முடைய ஒரு ஒரு பணித்தளமும் நாம் தேவ பணி செய்கிற ஒரு தேவனின் வாசஸ்தலம். நம்முடைய பணித்தளத்திலே நம்மை இறைவனுடைய ஊழியக்காரர்களாக பார்க்க வேண்டும். நம்முடைய பணித்தளத்திலே இடைவிடாமல் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இன்முகத்துடன் நாம் செய்கிற பணியை இறை பணியாக செய்ய வேண்டும். எந்த ஒரு தாழ்வான நிலையில் இருந்தாலும் சார், அதையும் நாம் சீரும் சிங்காரமாக நினைக்கணும். அதிலேயே நம்மை குறித்த நமக்கு கர்த்தருக்குள்ளாக உள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, ஒரு மனரம்யம் வேண்டும். பிரியமானவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க நமக்கு வாழ்வை தர்றாங்களோ தரலையோ, அவங்க நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். அங்க நம்ம குறுக மாட்டோம், அங்க நான் பெருகும். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க பேர் பெருகும், உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். பிரியமானவர்கள், உலக பிரகாரமான வேலையில் நான் இருக்கும்போது ஒரே ஒரு சம்பளம். எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆசிரியர் வருவார், 2-3 நாட்கள் எங்களோடு மதிய உணவு ஒன்று இருக்கிறார். ஸ்டோர் இருக்கும், சாம்பாரோ ஒரு குழம்போ இருக்கும், ரசம் இருக்கும், மோர் இருக்கும், ஒரு காய்கூட்டு இருக்கும், ஒரு அப்பளமோ ஏதோ ஒரு ஃப்ரைம்ஸ் இருக்கும், ஊறுகாய் இருக்கும். என்ன சார் டெய்லி உங்கள் வீட்டில் விருந்து மாதிரி இருக்குது, சாம்பார் ரசம் மோர் கூட்டு அப்பளம் ஊறுகாய், என்ன சார் விருந்து மாதிரி, செலவில் ஒரு ஸ்வீட்டும் இருக்கும். நான் சொன்னேன், அது வேற பெரிய ரகசியம். என்ன
நம்ம சாப்பிட்ற முழு சாப்பாட்டுக்கும் சோம்பு சாம்பார் ஊற்றினா ரொம்ப காஸ்ட் ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் மோர் ஊற்றிக்கிட்டோம்னா காஸ்ட் கொஞ்சம் குறையுங்க. பிரியமானவர், நான் வேலை பார்க்கும்போது என்கிட்ட மாத்திரம்தான் டூ வீலர்ஸ் பைக் இருந்தது, சோஃபா செட் இருந்துச்சு, டைனிங் டேபிள் இருந்துச்சு. அந்த காலத்தில் அப்போ யார் வீட்லேயும் கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள நாமத்தில், தேவனுடைய நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் குறுகாமல் பெருக பண்ணுகிற தேவன் இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில் உங்களுடைய தலைகளை உயர்த்துகிற தேவன் இருக்கிறார். பாபிலோனில் உங்களை அதிபதி ஆக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அடிமைப்பட்டு போன யோசேப்பை எகிப்திலே எல்லாருக்கும் மேலாக உயர்த்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்களுடைய ஆஃபீஸில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். அங்கே நீங்கள் ஆசாரியர்களாக, தேவ ஊழியர்களாக, தேவ மனுஷனே, தேவனுடைய தாசனே என்று ராஜா உங்கள் அதிகாரி உங்களை கூப்பிட கர்த்தர் வைப்பார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கிப்பார். எல்லாரும் எழுமி நின்று கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நான் சந்தோஷமாக செய்ய எனக்கு கிருபை தார். கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் நான் மனரம்யமாக இருக்கணும். அந்த வேலையை நான் கொண்டாடணும். அதான் லேபர் டே. லேபரை நான் கொண்டாடணும். லேபரை நினச்சி வேதனைப்படுறது லேபர் டே இல்லை, லேபரை நினைத்து கொண்டாடணும். அப்படி கொண்டாட விரும்புகிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. தானியேலின் தேவன் உங்களுடைய தேவன், யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன். நீங்கள் வேலையில் இருக்கிற இடத்துல குறுகாமல் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன், உங்களிலே ஒரு சேதமும் காணப்படுவதில்லை. சிலர் எதிர்பார்க்கலாம், எதிராக எழும்பலாம், ஆனால் உங்களிலே ஒரு சேதமும் காணப்படுவதில்லை. லேபரை குறித்து, வேலை செய்கிறத குறித்து ஒரு பெருமை இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், மூன்று காரியங்களை குறித்து வெட்கப்படுங்க. ஒன்று, திருடி சாப்பிட்றது அந்த வேலை ரொம்ப வெக்கங்க. சோம்பேறியாக இருந்து ஒன்றும் செய்யாமல் இருந்து திங்கிறது அது ரொம்ப வெக்கமான வேலை. பைபிளில் ஞானஸ்நானம் எடுனா ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்க. பைபிளில் வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி வேலை செய்யறதுங்க சாப்பிடாது. நான் ஒரு வேலையும் செய்யலை, நான் சாப்பிட மாட்டேன். வேலை கிடைக்கிற வரைக்கும், நான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். செல்ல பிள்ளைங்களா என்னை ஏன் பெற்று போட்டேன், நீ தானே பெற்று போட்டேன், என்னை கேட்டால் பெற்ற உன் இன்பத்துக்கு பெற்று போட்டேன், எனக்கு சாப்பாடு போடு, அப்படி சொல்கிறவங்க சபிக்கப்பட்டவங்க. சாபம் அவங்க மத்தியில் இருக்கும், சாபம் அவங்க மத்தியில் இருக்கும். என் வேதம் சொல்லுகிறது நீ வேலை செய்யட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. பிரியமானவர்கள், ஒட்டுண்ணியாக இருந்து சாப்பிடாது. யாரையோ ஒட்டிக்கிட்டு இருந்து அப்பாவுடைய சம்பாத்தியம், அம்மாவுடைய சம்பாத்தியம், அண்ணன் சம்பாத்தியத்தில் திங்காது. நான் குடும்பத்துக்கு, சபைக்கு, தேவன் என்னை வைத்திருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் தீர்மானம். 60 வயதுலேயும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், 80 வயதுலேயும் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் ஜீவிய காலம் முழுவதும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று ஜீவிங்க. அப்படி தீர்மானிக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னில் ஒரு சேதமும் காணப்படாது. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறவங்க நெஞ்சில் கை வைங்க. உங்களுக்காக மாத்திரம் நான் ஜெபிக்கிறேன். 80 வயதோ 18 வயதோ நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களுடைய உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சாகிற வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று வாஞ்சிக்கிறவங்க நெஞ்சில் கை வைங்க. 92 வயதில் கட்சிக்காக ஒருத்தர் சுற்றுறாரு, நாமெல்லாம் எம்மாத்துறோம், வீட்டில் படுத்துருக்கலாமே, ரெஸ்ட் எடுக்கலாமே. 92 வயதில் வீல் சேரில் தமிழகம் முழுவதும் ஒருத்தர் சுற்றுறாரு. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே கட்சிக்காக ஒருவர் இப்படி பணி செய்யும்போது
என்னுடைய இறை ஆட்சிக்காக நான் பணி செய்யாமல் இருக்கலாமா? பரலோக ராஜ்யம் ஜெயிக்கிறதற்காக நான் சுத்தாமல் இருக்கலாமா? வீட்டில் நான் படுக்கலாமா? ஓய்வெடுக்கலாமா? சத்தியத்தின் சத்தம் தேசமெல்லாம் துவனிக்கப்படும்படி நான் சுத்த வேண்டாமா? தீர்மானிங்க. இவங்கெல்லாம் நமக்கு சாட்சியும் சவாலுமாக இருக்கிறாங்க. இனி நான் சோம்பலின் அப்பத்தை பூசிக்க மாட்டேன், நான் இருக்கிற இடத்துல நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று தீர்மானிங்க. அன்பின் இயேசுவே நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். ஜீவனில் தேவனே நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். இறக்கங்களின் பிதாவே நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். அன்பினேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் உமக்கென்று 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 ஜீவிக்க நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்திலே நாங்கள் குறுகாமல் பெருக எங்களுக்கு நீர் உதவி செய். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.